Hello friends, welcome to M.k. Handworks. In this video, check design basic note in creativity new design in the tray na ready pannirken erkanave idhukku munadiyala different type of tutorial la vandu tray la na kuduthirken friends adallam pathina half and half design la amla knot la tubes use panni beads star pattern design indha mari different styles la na vandu tray tutorial la kuduthirken friends adallam playlist la irukku ungaloda free time la adiyum check panni paarenga andha models pidichirundhalum try panni paarenga friends indha mari tray la pathina nama multi purpose ah use pannikalam nama veetla oru birthday celebration time la party time la illa pooja time la indha mari nammaloada விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரேலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நான் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி இந்த ட்ரேயை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும் நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த வீடியோவில் எப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ப்ளூவில் 6 ஒயர்ஸ் 4 அடியிலும் பிங்க்கில் 10 ஒயர்ஸ் 4 அடியிலையும் கட் பண்ணணும் அதுபோக ப்ளூ அண்ட் பிங்க் கலர் ரெண்டுமே வந்து ரன்னிங் வேரை யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ரன்னிங் வேரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு 1.5 அடி நம்ம விட்டுறணும் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது 1.5 அடி எடுத்தது இந்த சைடில் விடுற ஒயர் வந்து இதில் வந்து ரன்னிங் ஒயர் ப்ளூ கலரில் ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் நீங்கள் வந்து உங்களோடது வந்து பட்டை ஒயராக இருந்தால் அதை வந்து 1.5 அடியாக எடுத்துக்கோங்க 1.5 அடிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு இப்போ மறுபடியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வயசில் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து அதை ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டதுக்கப்புறம் வயஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இல்லைன்னா சரிப்படுத்திக்கலாம் இதுக்கடுத்தது நம்ம வந்து பிங்க் கலர் ரெண்டு வயஸ் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும் ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அடுத்தடுத்த வருஷம் போடும்போது டைட் பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பிங்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜாயின் பண்ண போகிறோம் பேஸ் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப டைட்டாக போடுங்க இதுக்கடுத்தது ப்ளூ அதுக்கடுத்து மறுபடியும் ரெண்டு பிங்க் இந்த வரிசையில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வரிசையும் ஜாயின் பண்ணி முடிக்கணும் கடைசியிலையும் வந்து ப்ளூ வர மாதிரி நம்ம முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் கடைசியில் வந்து ப்ளூ கலர் வர மாதிரி முடிச்சிருக்கேன் பாருங்கள் ரன்னிங் ஒயரும் கட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயர் வந்து அதாவது இந்த ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருக்கோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பக்கம் வந்து இந்த ரன்னிங் ஒயரில் நீங்கள் வந்து முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வருஷன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வந்து பேஸ் முடிக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம் இந்த ஃபஸ்ட் லைனில் எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க இப்போ நல்லா டைட்டாக போடலாம்
நம்ம சேனலில் இதே மாதிரியே நியூ மாடல்ஸில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பூஜா பேஸ்கட்ஸ், கிஃப்ட் பேஸ்கட்ஸ், ஸ்டோரேஜ் பேஸ்கட்ஸ், ட்ரேஸு, அது போக குழந்தைய விளையாடுறதுக்காக ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி டுட்டோரியல்லாம் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணி டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இதே மாதிரியே இந்த வரிசையை கடைசி வரைக்கும் போட்டு வந்து ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட் லைனில் முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணாதீங்க, இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 வரிசை போடணும் சென்டர் லைன்லேருந்து, அதுக்கடுத்து 8 வரிசை போடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 9 வரிசை போடுங்க சென்ட்ரல் லைன்லேருந்து, அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம இப்போ அதே மாதிரியே இந்த பக்கம் வந்து 9 வரிசை போட்டு முடிச்சிடலாம். அதாவது 2 வருஷம் பிங்க் கலரும் 1 வருஷம் ப்ளூ கலரும் வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு. சென்டர் லைன்லேருந்து மேலே வந்து 9 வரிசையும் கீழே 9 வரிசையும் மொத்தமாக 18, சென்டர் லைனோட 19 வரிசை போட்டு பேஸ் போட்டு நமக்கு ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 19 வருஷம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரேயை வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு சுற்றி வர வந்து இந்த பாக்ஸ் டிசைனில் வந்து ப்ளூ கலர் வந்து முடிக்கிற மாதிரி நமக்கு வந்து சுற்றி வர கிடச்சிருக்கும். இதுக்கடுத்து நம்ம வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த செக்கு டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து எந்த பக்கம் இருந்து பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் பிங்க் கலர் ரன்னிங் வயர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த 2வது நாட்டில் சொருகி விடுறேன். ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் வயரை வச்சு நம்ம கண்டினியூஸாக சுற்றி வர நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அந்த ரன்னிங் வயரை ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பேசிக் நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி இந்த வரிசையை நம்ம கடைசி ஃபஸ்ட்டு கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த வரிசை அப்படியே போட்டு கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த வரிசையில் இந்த கடைசி நாட் வரைக்கும் போட்டு முடித்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூளை நம்ம திருப்ப போகிறோம். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் நல்லா டைட்டாக போடுங்க. இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே அடுத்தடுத்த மூளையை நம்ம திருப்பி இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு பிங்க் கலர் ஒரு வரிசை வரணும், அதுக்கப்புறம் ப்ளூ கலர். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வரிசை சுற்றி வர நான் போட்டு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து ரன்னிங் வரையும் வந்து லூப் மாதிரி மடித்து, லூஸ் பண்ண லூப் வழியாக விட்டெடுத்து இந்த பிங்க் கலர் வயரை ரன்னிங் வயரோட லூப்பில் விட்டுடுங்க. இந்த லேடர் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு வீடியோலையும் நான் பிகினர்ஸுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போடும்போது பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் நமக்கு ஈவனாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இதே மாதிரியே லேடர் நாட் வந்து அடுத்தடுத்த வரிசைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வருஷம் இந்த பிங்க் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். அடுத்தது ப்ளூ கலர், மறுபடியும் அதுக்கு அடுத்தது ரெண்டு பிங்க் கலர், மறுபடியும் ஃபினிஷிங்கில் ப்ளூ கலர், அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஈவனாக வந்து செக்கு டிசைன் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி போடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு வரிசை போட்டு முடித்து ரன்னிங் வயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 4-5 knots வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராது. இதுக்கடுத்து நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோமோ அதுக்கடுத்த நாட்லேருந்து நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும் ப்ளூ கலர் ரன்னிங் வயரில். மறுபடியும் சுற்றி வர போட்டு வந்து ஏணிப்படி நாட் போட்டுக்கோங்க. ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த வயரையும் ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு விட்டுருக்குற ஒரு 2 இன்ச் வயரையும் மறுபடியும் கட் பண்ண போகிற 2 இன்ச் வயரையும் உள்ளே வந்து நல்லா சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாய்ஸெல்லாம் ஈவனாக உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். ட்ரே எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ பாருங்கள். மறுபடியும் வந்து ஒரு 2 வரிசை பிங்க் கலர் போட்டு 2 வரிசை மறுபடியும் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 7 வரிசை வந்து ஹைட்டுக்கு வந்து வந்திருக்கு. வயர்ஸெல்லாம் உள்ளே வந்து ஒரு 4 knots வரைக்கும் சொருகி விட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ அழகான ட்ரே ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் வெளியில் வந்து பிளாஸ்டிக் ட்ரேஸ் எல்லாம் வாங்கினாலும் நம்ம கைப்பட போட்டு யூஸ் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஹாப்பினஸ் நமக்கு கண்டிப்பாக வரும். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.